வணக்கம் நண்பர்களே. வேபிட் VAPID வேபிட் அப்ஜெக்டிவ் ஷோயிங் நோ சைன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஆர் இமேஜினேஷன் அண்ட் தேர் ஃபோர் வெரி போரிங், வெற்று கிளர்ச்சியற்ற, டல் அண்ட் அன்இன்ஸ்பைரிங், டல் அண்ட் அன்இன்ட்ரெஸ்டிங். வேபிட் சூடோ இன்டெலக்சுவல், போலி வெற்று அறிவுஜீவிகள். சூடோ போலியான வெற்றி அறிவுஜீவிகள், அதில் ஒரு புத்திசாலித்தனம் இருக்காது. ஷோயிங் நோ சைன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் கான்வர்சேஷன், வேபிட் கான்வர்சேஷன், அதில் ஒரு புத்திசாலித்தனம் இருக்காது. அதுதான் வேபிட் டிவி ஷோஸ், காமெடிஸ், ஸ்போர்ட்ஸ், கேம்ஸ், லெக்சர், இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கலாம். அது ஒரு கற்பனைக்கு உட்பட்ட விஷயங்கள் உள்ள இல்லாமல் இருக்கும், அன்இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வெரி போரிங்காக இருக்கும். காமெடிஸ், ஸ்போர்ட்ஸ், கேம்ஸ், லெக்சர் தட் குயிக்லி மேக்ஸ் யூ இன் டு ஸ்லீப், அது சீக்கிரம் தூக்கம் வர்ற மாதிரி பண்ணிடும். அன்இன்ட்ரெஸ்டிங், அன்இன்ஸ்பைரிங். இன்டெலக்சுவலி வேபிட் த ரிசல்ட் இஸ் மீனிங்லெஸ், தே ஆர் நைஸ் பட் தே ஆர் ஆல் வேபிட். அறிவு சார்ந்து வெற்றாக இருக்கிறது, பார்க்க நல்லா இருக்கு ஆனால் எல்லாமே வெற்று, எல்லாரும் வெற்று. அதுதான் ஒரு சிலர் நல்லா இருப்பாங்க, ஹீ இஸ் அட்ராக்டிவ் பட் வேபிட், ஸ்மைல், அட்வைஸ், ஆன்சர், ரெஸ்பான்ஸ். ஒரு சிலர் பதில் சொல்லியிருப்பாங்க, அதில் ஒன்றும் ஒரு புத்திசாலித்தனம் இல்லை. ஈவன் வென் ஹீ கிவ்ஸ் ஸ்ட்ரெயிட் ஆன்சர் தட் இஸ் ஸோ வேபிட் அண்ட் மச் அனாலிசஸ் இஸ் ரெக்யர்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் இட். அதை புரிந்து கொள்வதற்கு இன்னும் நிறைய ஆய்வுகள் தேவைப்படுது. அதுதான் கிரிட்டிக்ஸ் ஆர் வேபிட், விமர்சனங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க, அதில் அந்த அளவுக்கு ஒன்றும் ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இல்லை. டல் அண்ட் அன்இன்ஸ்பைரிங். நன்றி நண்பர்கள், வணக்கம்.